அனைவருக்கும் வணக்கம். நலந்தரும் ஆன்மீகத்தில் இன்று நாம் பார்க்க இருப்பது ஆழ்வார்களிலே ஒருவராகிய திருமிழிசை ஆழ்வார். அவரை பற்றி பார்க்க இருக்கிறாங்க. காஞ்சின்னு சொல்ல கச்சின்னு சொல்லக்கூடிய அதுக்கு சற்று கிழக்கிலே இருக்கக்கூடியது திருமிழிசை அப்படிங்கிற ஒரு ஊருங்க. அந்த ஊரிலே நிறைய மறையவர்கள், வேதியர்கள், சான்றோர்கள், ஆண்டோர்கள். காஞ்சின்னு சொன்னாலே கச்சின்னு சொன்னாலே அந்த வளாகமே அறிவின் மிகுதியால் சான்றோர்கள் நிறைய அவதரித்த இடம் அப்படியேப்பட்டு பதியது. அங்கே பார்க்கவ முனிவர் ஒருவரும் அவதரித்தாருங்க. அவர் ஸ்ரீமன் நாராயணனை வேண்டி தவம் இருந்து ஒரு குழந்தையை வேண்டி தவம் இருந்தார். அவருக்கு நாராயணனுடைய அருளாலே என்னக்கா ஒரு ஆண் குழந்தை பிறந்ததுங்க. அவர் மனைவி கருவுற்று குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்குங்க பார்த்தீங்கனாக்கா கைகால் இல்லை, கைகால் இல்லாமல் குழந்தை பிறந்ததுங்க. பார்க்கவும் முடிவு என்ன செய்யனாக்கா என்ன அப்படி கைகால் இல்லாமல் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு பெரம்பு புதருங்க, அந்த புதரில் கொண்டுட்டு போயிட்டு இந்த குழந்தைய போட்டுட்டு வந்துட்டாருங்க. கைகால் இல்லாமல் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாருங்க. அதன் பிறகு பார்த்தோம்னாக்கா இவர் போட்டு வந்துட்டார். ஸ்ரீமன் நாராயண மகாவிஷ்ணு செய்கிறனாக்கா அந்த குழந்தைக்கு கைகால் பரிபூர்ண உடல் அமைப்பு கொடுத்து விட்டாருங்க. அந்த குழந்தையானது பிரம்பு புதிரிலே அப்படியே அழகாக, அருமையாக, அற்புதமாக, நேர்த்தியாக, கண்கொள்ளா காட்சியாக அப்படியே குறும் பார்வை பார்த்து கொண்டு அங்கே இருக்கின்றது. அங்கே பிரம்பு தொழில் செய்யக்கூடியவன் ஒரு வேடன் வளவன் அப்படிங்கிறவன் வராங்க. அவருடைய மனைவி பங்கையர்செல்வி. இவங்க வந்த உடனே அந்த குழந்தையை பார்த்த உடனே இவங்களுக்கு ரொம்பவும் ஆச்சரியம், அப்படியே சுண்டி இழுக்கக்கூடிய அளவிலே இந்த குழந்தை பார்வை இருக்கின்றது. எடுத்து தூக்கி அணைச்சி பார்த்தாக்கா வளவன் தன்னுடைய மனைவி பங்கை செல்விட்ட கொடுக்குறாருங்க. கொடுத்து அந்த குழந்தைக்கு அந்த ஊருடைய பெயர்லேயே திருமிழிசை அப்படின்னு சொல்லி அவருக்கு வைக்கிறாங்க. பெயரை வச்சு வளர்த்துட்டு வராங்க. வளர்த்துட்டு வந்தோடனே அந்த குழந்தை என்னக்கா பிறந்த குழந்தை பேசணும், பால் குடிக்கணும், மற்றது போடணும். தாய்கிட்ட பால் குடிக்கலை. பிறந்தது ஒரு தாய், வளர்க்கிறது ஒரு தாய். எப்படி கிருஷ்ணன் இங்கே தேவகிட்ட பிறந்து யசோதிட்ட வளர்ந்தான், அதே போல் இங்கே திருமிழிசை ஆழ்வாரும் பிறந்தது பார்க்க முனிவர்கிட்ட, வளர்ந்தது இங்கே பிரம்பு வைக்கிற வேட அங்கே வந்து பங்கே சொல்லிட்ட. அந்த அம்மா பால் சுரந்து கொடுக்குது, பால் குடிக்கவே இல்லைங்க. இப்படியாக 45 நாள் பால் குடிக்கவே இல்லை அந்த குழந்தை. ரொம்பவும் வருத்தப்பட்டு எல்லாத்துக்கும் அது பண்ணி பால் தான் குடிக்கல, ஒழிட்டு உடம்பில் எந்த விதமான ஒரு தோய்வும் கிடையாது அப்படி இருக்குதுங்க. எல்லோரும் கேள்விப்பட்டு அந்த ஊரில் பக்கத்தில் இருக்கக்கூடிய 4வது சாதியை சேர்ந்த ஒரு பெரியார், வயசான கிழவர், அவரும் அவருடைய மனைவியும் ஜாதி தான் 4வது ஜாதி ஒழிந்து ஞானி, பசும்பாலை கறந்து அதை காய்ச்சி எடுத்துகிட்டு வர்றார். எப்பா பால் இருந்தாமல் இருக்கின்றியே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலை சற்று குடிப்பான்னு சொன்னோடனே அவ்வளோ நாளாக பால் இருந்தாத குழந்தை இந்த முதியோர் கொடுத்த பாலை சாப்பிடுதுங்க. இந்த வளவனுக்கும் பங்கே சொல்லிக்கும் அளவு கடந்த மகிழ்ச்சி. அப்போடா குழந்தை பால் குடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு சந்தோஷம். அப்போ அந்த பங்கே செல்வி தன்னுடைய கணவனாட்ட சொல்லி தினந்தோறும் அந்த முதியவரையும் கொண்டு பால் கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பெரியவரும் அதை ஏற்றுக்கிறார். தினந்தோறும் பால் கொண்டு கொடுக்குறாருங்க. ஒரு நாள் இறைவனுடைய அருளால் அந்த குழந்தை என்ன செய்யினாக்கா பாலை பாதி குடிச்சுட்டு பாதியை வைக்கிதுங்க. அந்த பாலை வயதான முதிர்ந்த அந்த பெரியவரும் அவர் மனைவியும் சாப்பிட்றாங்க.
என்ன ஆச்சரியனாக்கா, ஸ்ரீமன் நாராயணனுடைய அருளாலே அந்த வயது முதிர்ந்த சொன்ன இல்லைங்களா, இளமை பருவம் வந்து திரும்ப அவங்களுக்கு ஒரு உத்திர பாக்கியம் ஏற்பட்டது. அந்த குழந்தைக்கு என்னன்னாக்கா கனிக்கண்ணன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இறைவனுடைய அதிசயத்தை பாருங்க, அற்புதத்தை பாருங்க. வயசானவங்க இந்த குழந்தை பால் குடிக்காத குழந்தை பால் குடிச்சது, மீதி வச்சுது, அதை குடித்த உடனே வாலிபம் திரும்பி அவங்களுக்கு குழந்தை. இந்த பிரம்பு இவங்களுக்கும் குழந்தை இயற்கை கிடையாது. இந்த மிச்சோஞ்சு பால் சொன்னால் அவங்களுக்கு குழந்தை குதிரைப்பாக்கி இல்லாதவங்களுக்கு கனிக்கண்ணன் ஒரு குழந்தை, அதையும் நல்லபடியாக வளர்த்து வராங்க. இந்த குழந்தையும் பார்த்துட்டு வர்றார். இந்த குழந்தையானது திருமசை ஆழ்வார் இளம் வயதுலேயே என்னத்தனாக்கா எல்லாத்தையும் கற்க வேண்டியெல்லாம் ஐயமுறை இறைவனுடைய அருளாலே, ஸ்ரீமன் நாராயணனுடைய அருளாலே கற்று ரொம்பவும் தேர்ச்சி அடைந்து அதன் பிறகுங்க இறைவனுடைய திருவடியை அடைவதற்கு எது உறுதியான மார்க்கம், எந்த சமயம் சிறந்ததுன்னு வடமொழி, தென்மொழி, இன்னும் வைணவம், சைவம், இப்படி எல்லாத்தையும் ஆராயிறாருங்க. ஆராய்ந்து ஒரு முடிவு வரார். அதாவது ஓம் சிவாயனமென ஐந்தெழுத்து மூல மந்திரமே மூலமானது, அதை நாம் சொல்லுவோமேயானால் இறைவனை திருவடி அடைவது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு முன்னாடி நடந்ததெல்லாம் ஸ்ரீமன் நாராயணனுடையது. இடையில எங்கே இவர் ஆராய்ந்து கல்வி கற்றதுனால எங்கே வர்றாரு, சிவத்துக்கு சைவத்துக்கு வந்துட்டார், சிவனை வழிபடுறார். இப்படி இருக்கும்பொழுதுங்க ஒரு சோலையில் போயிட்டு இவர் தவம் இருக்கார். ஓம் சிவாய நம நமச்சிவாய நம அதை வழிபட்டிருக்கார். அப்பொழுதுங்க அங்கே ஒரு ஆழ்வாரில் ஒருத்தர் ஆகிய பேயாழ்வாரை வராருங்க. இவர் பூஞ்சோல தவம் இருந்துட்டு இருக்கார். பேயாழ்வாருங்கன்னு வராருங்க, இவரை பார்க்குறாருங்க. இவர் ஒரு பெரிய முதிர்ச்சி அடைந்த அறிவாளி, எல்லாத்தையும் கேள்விப்பட்டார். அவர் முன்னாடி வந்து இவர்கிட்ட பேசுகிற போகிற எதுவுமே அவர் கால் வாங்கிக்கல. அந்த சிவாய நம்ம இதில் இருக்கார். என்ன செய்யறாருனாக்கா, முன்னாடி ஒரு செடியை தலைகீழாக பிடுங்கி நட்டு ஒரு கயிற்றில் இதை கட்டி ஓட்ட குடத்தை வச்சு அதில் தண்ணி ஊற்றுறாருங்க. இப்போ வந்து என்ன செய்கிறாருனாக்கா, திரும்ப செய்ய ஆழ்வார் அதை பார்த்து சிரிக்கிறார். அவ என்ன கேட்குறாருனாக்கா, யார் பேயாழ்வார் எதுக்கு சிரிக்கணும் கேட்டால், உன்னோட செயலை பார்த்து சிரிக்கிறேன்னு, நீங்கள் செய்கிற செயலை பார்த்து தான் நான் சிரிக்கிறேன் அப்படிங்கிறார் அவர். பேயாழ்வார் என்னென்னு கேட்ட உடனே இது எதை விளக்குதுனாக்கா, அவர் பேயாழ் சொல்வார், நீங்கள் இருக்க தமம் இருக்கிறத இந்த வேறு மேலேயும் ஓட்ட ஓட்ட தண்ணி ஊற்றுறதும் அப்படி தான் நீங்கள் தமம் இருக்கிறது சிவபெருமான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படின்னா உங்களுடைய விளக்கம் என்ன அப்படிங்கிறார். ஸ்ரீமன் நாராயணனே பரம்பொருள், அவன் தான் அது காக்கக்கூடியவன், நிலைநிறுத்தக்கூடியவன், தன்னை அடங்க செய்பவன், பரம்பொருள் அவன் தான் அப்படின்னு சொல்லி போடுறார். அப்போ சிவன் அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறார். நீ நாராயணன் பார்த்தியா, பார்த்துருக்கேன். எங்கே பார்த்துருக்க, என் உள்ளத்தில் பார்த்துருக்கேன், வெளியில் பார்த்துருக்கேன், சொல்கிற சொல்லில் பார்த்துருக்கேன், காணுமிடம்லாம் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறார். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இது நிர்வகிக்க முடியும், எத்தனையோ இதில் நிர்வகிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே, இது நிறைய விளக்கங்கள் இருக்குது, நான் சுருக்கமாக வரேன், அதனால் சரி அவர் சொல்கிறதெல்லாம் இவர் ஏற்றுக்கிட்டு என்ன செய்கிறார்னாக்கா, அவரையே குருவாக ஏற்று, பேயாழ்வரை குருவாக ஏற்றுக்கொண்டு இந்த சைவத்தை விட்டுட்டு வைஷ்ணவத்துக்கு வந்துடுறாருங்க. வைஷ்ணவத்துக்கு வந்து என்ன செய்கிறனாக்கா, பேயாழ்வாரும் இவர் இருக்காங்க, அதன் பிறகு இவர் தவம் இருந்துட்டுருக்கார். பேயாழ்வார் சேர்ந்துட்டாருங்க. அப்பொழுது பார்வதி பரமசிவம் அப்படி ஆகாய மார்க்கத்தில் போயிட்டு இருக்காங்க. முன்னாடி இவர் ஆரம்பத்தில் வைஷ்ணவர் வந்தார், திரும்ப கற்று ஆராய்ந்து சிவத்துக்கு வந்தார், திரும்ப பேயாழ்வரை சீடராக ஏற்றுக்கிட்டு வைஷ்ணவத்துக்கு வந்துட்டார். ஆகாய மார்க்கத்தில் பார்வதி பரமசிவம் வராங்க. இப்போ போய் பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க, வேண்டாம் அவன் வந்து நாராயணன் பத்தியில் இருக்கான், நாராயண பத்தியில் யாரும் திருத்த முடியாது, மாற்றலாம் முடியாது, வேண்டாம் நான் போகலான்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்லுமே அங்கே வராங்க. இவர் தவத்தில் இருக்கார், வந்து காட்சி கொடுக்குறார். நாங்கள் இதுவரை போயிட்டுருக்கோம்ப்பா, இதை உனக்கு வர வேணா கேளு, எனக்கு வரலாம் வேண்டாம், உங்கள் வரத்தின் மூலமாக இறைவனுடைய பாதத்தை அடைய முடியுமா, அது திருமாலா தான் முடியும், அப்போ நீங்கள் போயிட்டு இருக்கேன், இல்லை வந்துட்டோம், ஏதாவது ஒரு வரத்தை கேளேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
நான் ஊசி தைச்சிட்டு இருக்கேன், அந்த ஊசி பின்னாடி நூல் வர மாதிரி செய்யுங்களேன். கோபம் வந்து சிவபெருமானுக்கு, நெற்றி கண்ணை திறந்து ஒரு இதை விட்டார். இவர் இணைகிறனாக திருமிசை ஆழ்வார் தன்னுடைய உள்ளங்கையிலேருந்து ஒரு ஆற்றலை விட்டார். இரண்டும் ஒன்றும் பண்ணமல அப்படி இருக்குது. அதன் பிறகு இரண்டு பேரும் சமாதானப்படுத்தி மகாவிஷ்ணு சமாதானப்படுத்தினார். அதன் பிறகு உன்னுடைய பக்தியை பாராட்டுகிறேன் சொல்லி சிவபெருமான் கைலிக்கு சென்று விட்டார். உன்னுடைய பக்தியை பாராட்டுகிறேன் சொல்லி சென்று விட்டார். அதன் பிறகு இணைகிறனாக்கா இவர் திருமிசை ஆழ்வார் ஒரு குகையில் போயிட்டு தாமும் இருக்காருங்க. அங்கே ஆகாய மார்க்கத்தில் ஒரு சித்தன் அஷ்டமாசத்து கத்தவன் புலி மேலே வராங்க. வந்துட்டு என்னக்கா இவர் ஒரு சரியில்லாத கொஞ்சம் அழுக்கா நாடை கட்டிகிட்டு இருக்கார் திருமணம் செய்யாழ்வார். அவர் ஒரு பட்டு பீதாம்பரத்தை கொடுத்து இதை வச்சுக்க, இன்னும் ஒன்று ஒரு சின்னதை கொடுத்து இதை பண்ணாக்கா உனக்கு வேண்டிய ஆடைகள் கிடைக்கும், இன்னும் பொன்பொருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். இவர் என்ன செய்கிறார் திருமணம் செய்யாழ்வார், அதனுடைய அழுக்கையும் காது குறும்பையும் எடுத்து கொடுத்து இதை வச்சு உனக்கு 1000 பொண்ணு கிடைக்கும், சாதாரணதையும் இரும்பாக்கும் கொண்டு போகணும் சொல்கிறார். அவன் அசந்துட்டான். இவர் திருமிசாமர் ஒரு பட்டு பீதாமரம் கொடுக்குறார். அப்பா என்ன சொல்லிட்டு அவன் விலகிட்டான். அதன் பிறகு இன்னும் பெரிய வல்லுநர்லாம் வராங்க. அவரவர்களையும் இவர் இவர்கிட்ட கிட்ட நிற்க முடியாமல் விரட்டி அடித்து விடுகின்றார்கள். அதுபடி தவகத்தில் இருக்கின்றார் யார், திருமிசை ஆழ்வார். இப்போது என்னச்சுனாக்கா பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் இவங்க மூணு பேரும் இவர் தவம் இருக்கிற இடத்துல வராங்க. வந்துட்டு இவங்க மூணு பேரும் ஞானிகள் இல்லை, ஞானிகள் அல்லவா, பெரிய ஞானிகள். பொய்கை ஆழ்வார் சரி, அதாவது காஞ்சியிலே பிறந்த பொய்கை ஆழ்வார், மல்லையிலே பிறந்த பூதத்தாழ்வார், இங்கே மயிலாப்பூரிலே பிறந்த பேயாழ்வார், மூணு பேரும் பெரிய ஞானிகள். இவரை ஒரு நலம் விசாரிக்கிறாங்க மூணு பேரும். மூணு பேரும் ஒத்த குரல்லே பார்க்கவ முனிவருடைய மகனே நலமா அப்படிங்கிறாங்க முதல் மூன்று ஆழ்வார்கள். இவர் சொல்கிறாரு யார், திருமணி சார் அவங்கள சொல்கிறார், தாமரை மலர் அதாவது மாதவி மலர் செவ்வல்லி மலரிலே மலர்ந்த ஞானிகளே நீங்கள் சௌக்கியமாக சொல்கிறார், நலந்தானே எனக்கு சொல்கிறார். வாரித்துக்கு போட்டுதுங்க அவங்க கரெக்டாக பார்க்கும் முனிவராக மகனாக பிறந்து இங்கே வளவன் வளர்த்து இவன் வந்திருக்காரு, அவங்க கரெக்டாக கண்டு சொல்கிறாங்க. இவர் அதை விட ஞானி, பொய்கையால் பிறந்தது புதத்தாழ்வரும் பேயார் பிறந்ததாக சொல்லி நீங்களும் நலந்தானேங்கிறார். அதன் பிறகு பாலும் பாலும் சேர்ந்தது போல், தேனும் தேனும் சேர்ந்தது போல எல்லாம் அப்படியே ஒன்றாக கலந்து அந்த இறைவனுடைய பரந்தாமனுடைய அந்த நாராயணக்கடவுடைய பெருமையை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். அதன் பிறகு எல்லோரும் சேர்ந்து மயிலாப்பூர் திருமயிலை சென்று அங்கே வழிபடுகின்றார்கள். வழிபட்டு அவர்கள் மூவரும் விடைபெற்று சென்று எங்கே செல்கின்றார்கள், அவங்க மூணு பேரும் மற்ற பல ஸ்தலங்களை சேத்திரங்களை வழிபட்டு சென்று விட்டார்கள். இவர் திருமிழிசை ஆழ்வார் மயிலாப்பூரிலிருந்து தன்னுடைய பிறந்த இடமாக திருமிழிசை வருகின்றார். அங்கே வந்து இணைகிறனாக்கா அங்கே இருக்கக்கூடிய திருவெகா சொன்னதை செய்து முடிக்கக்கூடிய அந்த சன்னதி இருக்கு இல்லைங்களா, சொன்னதை செய்து முடிக்கக்கூடிய சன்னதி அங்கே இருக்கின்றது. அங்கே பெருமாள் இருக்கின்றார். அங்கே வந்து என்னாக்கா இவர் இருக்கார். அப்பொழுது வந்து என்னாச்சுனாக்கா இந்த காலகட்டத்தில் அந்த கனிக்கண்ணன் சொன்னோம் இல்லைங்களா, அந்த வயதான தம்பதிகள் பிறந்தவர், அவர் அங்கே வருகின்றார். வந்தோன்னு என்னாச்சுனாக்கா இந்த திருமிழிசை ஆழ்வார்க்கு நான் சீடனாக வருகின்றேன் என்று சொல்லி சொல்கின்றார். இவர் ஏற்றுக்கொள்கின்றார். அவரும் பரமஞானி யார், கனிக்கண்ணன் வயதானவங்க பிறந்தாங்க இல்லையா, பரமஞானி எல்லாத்தையும் அறிந்தவர். அப்படி இருந்தாலும் திருமிழிசை ஆழ்வார்க்கு சீடனாக இருக்கார். ஊரில் போயிட்டு பிச்சை எடுத்து வந்து கொடுத்து இவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் சீடனாக இருக்கார். அதை சாப்பிட்டுட்டு இருக்கார் இவர். அந்த அங்கே இருக்கக்கூடிய சொன்னது செய்து முடிக்கக்கூடிய பெருமாள் அங்கே இருக்கின்றார். அந்த சந்தையில் இருந்துட்டு இருக்கார். அவர் பாமணையில் படுத்திருக்கின்றார் பெருமாள். இவர் பக்கத்தில் இருக்கின்றார். இப்படி இருக்கும்பொழுது தினந்தோறும் ஒரு வயதான மூதாட்டி இணைகினாக்கா கூட்டி பெருகி கோலமிட்டு அலைகிட்டு எல்லாம் செய்வாங்க. தினந்தோறும் இவங்களை பார்த்துட்டு இணைகினாக்கா இவங்களுடைய பணிவிடைகளை பார்த்துட்டு திருமிசை ஆழ்வார் இணைகிறானாக்கா
உனக்கு ஏதாவது ஒரு வரம் கேளுமா நான் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த வயதான பாட்டி முடியெல்லாம் நரைச்சி போச்சு கொக்கு மாதிரி. அப்புறம் என்னக்கா, எனக்கு இந்த முதுமை பருவம் பாட்டிங்கிறது இளமை பருவம் கொடுன்னு கேட்குறாரு. இந்த பாட்டி கேட்குறாங்க, திருமிழிசை ஆழ்வாரோ கொடுத்துட்டேங்கிறார். அப்படியே நரைச்சி போயிருந்த கொக்கு மாதிரி இருந்த தலைமுடியானது கருங்குழல் குயில் மாதிரி இருக்குது, கார்மேகம் மாதிரி இருக்கிறது, இளமை உடம்பு, அந்த துடி இடை அன்ன நடை மின்னல் இடை அப்படியே பார்த்தீங்கன்னா உடம்பு பொது பொலிவுடன் இருக்கின்றாங்க. அதன் பிறகு அவங்க இருக்கும்பொழுது அவங்க வீட்டிலே சென்று மாடு மாடத்திலே இருக்கும்பொழுது அந்த நாட்டை ஆண்ட பல்லவ மன்னன் தேரிலே பவனி வருகின்றான். இந்த வயதான மூதாட்டி இப்போ இளம்பெண்ணாக காட்சியளிக்கின்றார். ரம்பை போல, ஊர்வசி போல, மேனகை போல, திலத்மை போல காட்சியளிக்கின்றார். பார்த்த உடனே பல்லவ மன்னனுக்கு பெரும் ஆசை இந்த பெண்ணுக்கு மேலே வந்துட்டுது. அரண்மனைக்கு வந்தான், அந்த பொண்ணை போயிட்டு சம்மதி தேய்ச்சி கூட்டான்னு சொல்லிட்டான். இந்த பொண்ணு வந்துட்டுது. வந்த உடனே எல்லாம் சொன்னாங்க, திருமணத்துக்கும் இந்த பொண்ணு ஏற்றுக்கிட்டது. இப்போ திருமணமும் பல்லவ மன்னன் செய்துட்டான். ரெண்டு பேரும் இல்லற நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். பல்லவன் மன்னனுக்கு வயசாகி முதிய உதவும் தோற்றம் தந்துட்டது. இந்த பெண்ணுக்கு இளமையாகவே இருக்கின்றார். அப்போது இதனுடைய ரகசியம் என்னன்னு கேட்கும்போது பல்லவ மன்னன், இங்கே திருமிழிசை ஆழ்வாரும் அவருடைய சீடன் கனிக்கண்ணனையும் சொன்னார். கனிக்கண்ணோடு இப்போ இவங்க பிச்சை எடுக்க வருவாங்க, அவர்கிட்ட உங்களுக்கும் இளமை வரும் சொன்ன உடனே கனிக்கண்ணன் அங்கே பிச்சை எடுத்துகிட்டு வரா திருமிழிசை ஆழ்வாருக்காக வேண்டி. அப்பா, அவரை வரவேற்று என்னை ஒரு பாட்டு பாடு, எனக்கு இளமை வேணும் சொன்ன உடனே, எம்பெருமானை மாயோனை தூயோனை பரந்தாமனை அந்த சிவ நாராயண தவிர்த்து மாநில பாட மட்டும் சொல்கிறான் கனிக்கண்ணன் பிச்சை எடுக்கிறவர். என்னப்பா, என்ன பண்ணாலும் இரவு பண்ண ஒன்று தான்ப்பா, நான் அதுக்கு ஈக்குவல் சமமானவன் அப்படின்னு சொன்னேன். திருமலை பற்றி பாட்டார், என்னப்பா என்ன பாட சொன்ன அவரை பாட சொல்லிட்டு பாட்டேன்னு கேட்குறார். நீ ரெண்டும் ஒன்று தான் சொன்னில்ல அப்படின்னு கோபம் வந்து என்னை பகைச்சிட்டு இந்த ஊரில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி விரட்டுகின்றார் பல்லவ மன்னன். இந்த செய்தியை வந்து திருமணி ஆட்ட சொல்கிறாரு. சொன்ன உடனே என்ன செய்யணக்கா, சீடனுக்கு கட்டுப்பட்டு பக்தனுக்கு கட்டுப்பட்டு திருமணிசை ஆழ்வார் பாப்பா அந்த ஊர் விட்டு போகணும்னு சொல்லிட்டு கிளம்புறார். அப்போ சொன்னதை செய்யக்கூடிய பெருமாள் அங்கே இருக்கார் இல்லைங்களா, அந்த பெருமாளை சொல்லியிருந்தேனாக்கா, அப்பா இப்போ ஸ்ரீமன் பரமாந்தா பரமாந்தவனே நாங்கள் கிளம்புறோம், நீயும் பாம்பனை சுட்டிட்டு எங்கூட வா அப்படின்னு சொன்னே பக்தனை கட்டுப்பட்டு அங்கே இருக்க ஸ்ரீமன் நாராயண பாம்பனையை சுட்டிட்டு இவங்கூட போகிறார். போயிட்டு ஒரு சோலையில் போய் தங்கியிருக்காங்க. அதன் பிறகு பல்லவ மன்னன், மழை இல்லை, வளம் இல்லை, விவசாயம் இல்லை, வறட்சி தான். அதன் பிறகு என்ன செய்யினாக்கா, செய்தி அறிந்து அங்கே இருக்கிற சோலைக்கு செல்கின்றார்கள். சென்று அங்கே நான் செய்ததெல்லாம் தப்பு மன்னித்திருங்கன்னு சொல்லி அந்த கனிக்கண்ணன் சொல்லி கனிக்கண்ணன் சிவ நான் அந்த திருமிழிசை ஆழ்வார் சொல்லி திருமிழிசை ஆழ்வார் அந்த பரந்தாமன் சொல்லி திரும்பவும் வந்து தங்கியிருக்காங்க. அதன் பிறகு எல்லோரும் நன்றாக இருக்கின்றார்கள். இப்படி இருக்கும்பொழுது இன்னும் பல ஸ்தலங்களை பார்த்துட்டு என்ன செய்கிறேனாக்கா, இப்போ திருமிழிசை ஆழ்வார் என்ன செய்யறனாக்கா, இன்னும் ஒவ்வொரு ஸ்தலமாக சென்றுட்டு நேராக கும்பகோணம் வருவதற்கு வராங்க. கும்பகோணம் வந்தாக்க என்னக்கா, பரவாயில்ல சிறுப்புலியூர் அப்படிங்கிற ஊரில் இவரை அந்த ஊரில் உள்ளவர் வந்து பெரியார் வரவேற்கின்றார். இவரும் செல்லுகின்றார். இவர் பார்வைக்கு தோற்றத்துக்கு சற்று எளிமையாக காட்சியளிக்கின்றார். அங்கே இருக்கிற வேத விற்பனர்களோ யாகம் செய்வதை நிறுத்திட்டு என்ன இவர் இவர்கிட்ட வச்சுட்டு முன்னாடி வச்சுட்டு செய்ய சொல்கிறார் இந்த மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதங்குள்ள பெரியவர் சொல்கிறார்னு சொல்லிட்டு அந்த யாகம் செய்வதை மந்திரம் சொல்லி நிறுத்தி விட்டார்கள். அங்கே இருக்கிற திருமேசை ஆழ்வார் ஒரு உமி போன்ற ஒரு நெல்லை எடுத்து அப்படி தூவி அங்கே போடுகின்றார். போட்ட உடனே அவங்களுக்கு இந்த சொல்ல அந்த மந்திரம் சுத்தமாக மறந்து போச்சு. என்னமோ என்று ஒன்று முடியல. அப்புறம் இவரை விழுந்து வணங்கின பின்னாடி திரும்ப ஒரு உமி எடுத்து போடுகின்றார். அவங்களுக்கு இந்த மந்தம்லாம் வருது. அதன் பிறகு எல்லோரும் விழுந்து வணங்குகின்றார்கள். அதன் பிறகு சற்று எடுத்து செய்கின்றார்கள். அங்கேயும் ஒரு யாக வேள்வி நடக்கின்றது. கோயிலுக்கு செல்கின்றார். இவரையும் முன்னாடி வச்சு அங்கே மரியாதை செய்ய சொல்கின்றார்கள். அவங்க செய்ய மறுக்கிறார்கள் அந்தனர்கள் வேதியர்கள். அப்பொழுது திருமண சேர்வர் செய்கிறனாக்கா, பரந்தாமா ஸ்ரீ நாராயணா நான் இங்கே இடத்துல படுக்கின்றேன், என்னை என் மேல் போர்த்து அந்த ஆதிசேஷன் வரவேன்னு சொன்னோடனே இவர் படுத்துக்கிறார். அதுக்கு பின்னாடி வந்து ஆதிசேஷன் அப்படி வந்து மேலே இருக்குது அந்த நாராயண் தோட்டம் காமிக்குது. அதுக்கு பின்னாடி எல்லாமே ஆச்சரியப்பட்டு அவர் வணங்கினார். அறியாமைக்கு மன்னிக்க வேண்டும்னு சொல்லி
செல்கிறார்கள். அதன் பிறகு அங்கேருந்து விடைபெற்று கொண்டு கும்பகோணம் செல்கிறார். கும்பகோணம் சென்று அங்குள்ள சிவநாராயணனை வழிபட்டு ஆற்றங்கரையிலே வந்து தங்குகின்றார். தங்கி இருந்து எல்லா இடங்களையும் சுற்றி அவர் வந்து என்னகிறனாக்கா அந்த நாராயண கும்பகோணம் ஆற்றங்கரையில் தங்கியிருந்து எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடியை அடைகின்றார். இது மூலமாக அந்த திருமிழிசை ஆழ்வார் எவ்வளவோ ஒரு இதிலே கைகால் இல்லாமல் பிறந்து திரும்ப ஸ்ரீமநாராயண் கைகால் கொடுத்து பல மதங்களை ஆராய்ந்து அதன் பிறகு சைவத்துக்கு வந்து சைவத்திலிருந்து மகிழ்ச்சி வந்து அவ்வளவு பெரிய மாற்றுப்பட செய்து எவ்வளவு பெரிய ஒரு சொன்னதை செய்து கொடுக்கக்கூடிய அந்த திருமிழிசையிலே பல சாதனைகள் புரிந்து நமக்கு எல்லாம் இப்படியாக செய்து மானிடராக இருந்து அந்த திருவிழா இருவனை திருவடி பிடித்தால் எதுவும் சாதிக்க முடியாத உணர்த்தியவர் திருமிழிசை ஆழ்வார். அவருடைய திருவடியை வணங்கி நாமும் நலமும் வளம் பெறுவோமாக. அன்புடன் ஆன்மீகம் அண்ணாதுரை. வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.